இந்த வீடியோ மூலமா நம்ம டெய்லி வைன் குடிச்சா நமக்கு உடம்புல என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க, முதல்ல வைன் குடிக்கிறது தவறான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, அது அதிகமாக குடிச்சிங்கன்னா அது தவறு தான். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால நல்ல பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால உங்கள் உடம்புல இருக்கிற நிறைய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய தன்மை ஒயினுக்கு இருக்குது. அதை ரொம்பவே குறிப்பிட்ட அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒயின் குடிக்கும்போது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணப்படுது. அதனால் நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போன் டென்சிட்டியை வந்து ஒயின் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக உங்களுடைய போன் வலுவடைஞ்சு உங்களுக்கு நல்ல சுகாதாரமான இல்லை ஆரோக்கியமான வாழ்க்கையை தருது. அடுத்ததாக கேட்டிங்கன்னா, இந்த மாரடைப்புகளில் இருந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த ரிஸ்க்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு வைன் உதவுது. இது எல்லாத்தையும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹார்ட் டிசீஸ், இருதய நோய் வர்றதை தவிர்க்கிறது வைன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உங்கள் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல, அதாவது கொழுப்பை குறைக்கிறதுல வைன் அதிகப்படியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக டெய்லி கொஞ்சம் வைன் குடிக்கிறவங்களுக்கு டயாபெட்டிஸ் கூட கண்ட்ரோலில் இருக்குமா? ரொம்ப முக்கியமான கடைசியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைன் குடிக்கிறவங்களுக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. அதோடைய ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது.